என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா DevOps engineer ஒரு ரோல் இருக்கு சார். அப்படினா என்னன்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது, அது அந்த ரோலுக்கு என்ன opportunity இருக்கான்னு. அண்ணா அப்படி DevOps ரொம்ப ஃபேமஸ்னா முதல்ல வந்து DevOps என்ன? Developer Operations. Okay. So இது ரெண்டுத்தையும் வந்து like merge பண்ற ஒரு पर्सन அந்த DevOps சொல்றாங்க. ரோலுக்கு ஒரு ஜாப் opportunityனா என்ன மாதிரி? கோட்லாம் எப்படி இன்டகிரேட் பண்றாங்கன்ற கிட்ங்க. ஓகே. அந்த கிட் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ்ங்க. அதுக்கப்புறமா கிளவுடுங்க. டிகிரி இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கின்றத உடைச்சவர் தான் என் தம்பிங்க. கெரியர் கேப் இருந்தால் வேலை கிடைக்காதுன்னு சொன்னவரை உடைச்சவர் தான் என் தம்பிங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க, நான் ஐடியில் வேலை செஞ்சுருக்காருங்க. இவ்வளோ ட்ராபேக் இருந்துமே வந்து ஒருத்தன் நேர்மையாக வேலைக்கு போகும்போது நம்மளால் ஏங்க முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. Hi everyone, இன்னைக்கான பாட்காஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுல சந்தோஷம். இன்னைக்கான பாட்காஸ்ட்ல நம்ம இந்த AWS and DevOps ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस இருக்கு. அது எல்லாத்தையுமே சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது வந்து DevOpsங்க. ஓகே சார். அதுலயும் AWS எல்லாம் Azure உடைய DevOps வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் தம்பி. ஓகே சார். அதனால வந்து அத பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஓகேங்களா? சோ நம்ம கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓபனா இருக்கும் நம்புறேங்க. ஓகேங்களா? உங்களோட கேள்விகள் நீங்க கேளுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா DevOps engineer ஒரு ரோல் இருக்கு சார். அப்படினா என்னன்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்கு நான் எப்படி அப்ளை பண்றது, அது அந்த ரோலுக்கு என்ன opportunity இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க சார். ஒரு சின்ன பழைய நினைவுகள்ங்க. நம்ம கம்பெனில படிச்சு ப்ளேஸ் ஆன வந்து என்னோட செல்லக்குட்டி யாஷ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். யாஷ் பாத்தீங்கன்னா வந்து டிப்ளமா ட்ரிபிள்ங்க, செய்யார் பாலிடெக்னிக் காலேஜ்ங்க, 2019 ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ங்க. சோ இவர் வந்து ப்ளேஸ் ஆயிருக்காருங்க. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நான் ஐடில வர்க் பண்ணவருங்க. இங்க பாருங்க, டிகிரி இருந்தா மட்டும் தான் வேலை கிடைக்கின்றத உடைச்சவர் தான் என் தம்பிங்க. கெரியர் கேப் இருந்தா வேலை கிடைக்காதுன்னு சொன்னவரை உடைச்சவர் தான் என் தம்பிங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுங்க, நான் ஐடியில் வேலை செஞ்சுருக்காருங்க. இவ்வளோ ட்ராபேக் இருந்துமே வந்து ஒருத்தன் நேர்மையாக வேலைக்கு போகும்போது நம்மளால் ஏங்க முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனாலையும் நேர்மையாக போக முடியுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் உன்னால் போக முடியாதுன்னு சொல்லும் போது என் தம்பி இவன்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுங்க. ஓகேவா? என்னால் முடியும் அண்ணான்ட்டு அவன் ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தராலையும் முடியுங்க. நம்பிக்கையோடு போகிறான்னா மட்டும் போதுங்க. என்ன கண்டிஷன் நான் பண்ண தயாரிங்க நேர்மையாக போகிறதுக்குங்க. அதே மாதிரி அவருடைய ஸ்பீச் நம்ம கேட்கலாங்க. நான் வந்தாசிலேருந்து வரேன். ஸோ நான் வந்து 2019 வந்து டிப்ளமோ ட்ரிபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ செய்யார் பாலிடெக்னிக் காலேஜ் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ டிப்ளமோ ட்ரிபிள் எடுத்திருக்கீங்க. ஸோ ஐடி கோடிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கு, எப்படி லேர்ன் பண்ணீங்க? ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக டீப்பாக லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம். ஸோ அவர் நல்லா இருக்கணும்ன்ட்டு நீங்களும் விஷ் பண்ணுங்கள், நீங்களும் விஷ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் யாஷ். இப்போ உங்கள் கேள்விகள் நீங்கள் கேட்கலாங்க. சரி, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பூமிங்கில் போகிறது ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா வந்து இப்போ ரஜினிகாந்தோட சூப்பர் ஸ்டார் வரப்போதுங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னா வந்து அது DevOps தாங்க. ஐடியோட சூப்பர் ஸ்டார் DevOps தாங்க. ஏன் அண்ணா அப்படி DevOps ரொம்ப ஃபேமஸ்னா முதல்ல வந்து DevOps என்ன? டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து லைக் மெர்ஜ் பண்ணுற ஒரு பர்சன் தான் இந்த DevOpsன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து லைக் டிப்ளாய்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் டீம்னு வாங்க. அவங்களையும் இந்த டெவலப்பரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பீப்புள் தான் DevOpsன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து லைக் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேங்க. ஒரு e-commerce வெப்சைட் இருக்குது. அந்த e-commerce வெப்சைட் வந்து திடீர்னு ஒரு ஆஃபர் போடுறாங்க, ஒரு பிக் பில்லியன் டே வருதுங்க. அப்போ என்ன ஆகும், சர்வரில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த சர்வர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கிராஷ் ஆகாமல் அந்த சர்வரை காப்பாற்றுறது இந்த DevOps இன்ஜினியரோட வேலை. ஓகே சார், இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட 10 சர்வர் இருக்குங்க. என் ப்ராஜெக்ட் வந்து 10 சர்வரில் போய் டிப்ளாய் ஆகும்னு நினச்சினா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த DevOps இன்ஜினியர் இந்த டிப்ளாய்மெண்ட்டில் சூப்பராக வேலை செய்வாங்க. அண்டு என்னோடய கோடு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ண அந்த 10 சர்வர்லேயும் ஆட்டோமேட்டிக்காக போய் டிப்ளாய் ஆகும்னா அதை பண்ணுறோன்னா DevOps இன்ஜினியர். இந்த சேஞ்ச் பண்ணுற கோடு எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது தான் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் வாங்க. அது கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறது கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே DevOps இன்ஜினியரோட சூப்பர் ரோல்னு சொல்லப்படுதுங்க. ஓகேவா? இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் டேட்டா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்குங்க. இப்போ ஜிமெயில் எடுத்துக்கோங்க. ஜிமெயிலுடைய சர்வர் பார்த்திங்கன்னா 1000 இடத்துல இருக்குது. 1000 இடத்துல அந்த ப்ராஜெக்டோட சேஞ்ச் போய் உட்காரணும்னா மனுஷனால் 1000 இடத்துல போய் பண்ண முடியாது. இந்த DevOps டூல் மூலமாக 1000 இடத்துல அப்படி சைமல்டேனியஸாக கொண்டு போய் உட்காருங்க. அதாவது அவங்க எதாவது அப்டேட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி, அது என்ன சேஞ்ச் பண்ணாலுமே அது அப்டேட் ஆகும்னா வந்து அழகாக போய் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம DevOps உடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகே சார். ஆமாம். சார் அந்த ரோலுக்கு ஒரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன மாதிரி இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்கள் ஆகணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து லினக்ஸுங்க. ஓகே, லினக்ஸோட கமாண்ட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு கோடெல்லாம் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறாங்கன்றத கிட்டுங்க. ஓகே, அந்த கிட்டெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸுங்க, அதுக்கப்புறமா க்ளவுடுங்க. இதை படிச்சுட்டு டெவாப்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்கிற நிறைய டூல்லாம் வேணால் ஒரு முக்கியமான 3 டூல் கூட படித்தா போதுங்க. டாக்கர், கியூபர்நெட்ஸுங்க, ஜென்கின்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா வந்து கேரண்டியாக வேலை கிடைக்குங்க. ஏன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கொட்டி கிடக்கு. ஓகே சார், சார் அடுத்த கொஸ்டின் வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸுக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறவன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க, அந்த வெப்சைட்டை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறவன் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸுங்க. ஓகேவா, இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை வந்து அழகாக தயாரித்து வெப்சைட் மூலமாக வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை பில்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், வெப் டெவலப்பரோட வேலை. டெவாப்ஸ் இன்ஜினியர் அந்த வெப்சைட்டை காப்பாற்றுறவன், கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுங்க, மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணுறது இவங்க, அதை லைவ் பண்ணுறதும். எக்ஸாக்ட்லி, எல்லாமே இவங்க தாங்க. ஓகேவா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸில் வெப் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா HTML, CSS, JavaScript மாதிரி ஃப்ரண்ட் அண்ட்லாம் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனாலிட்டியாக .NET, ஜாவா, பைத்தான் இது மாதிரிலாம் வச்சு எழுதுவாங்க. இந்த டெக்னாலஜியில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு வெப்சைட்டை தயாரிப்பாங்க. இங்கே இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கோடை மெயின்டைன் பண்ணுற கிட்டுங்க, அப்புறம் டாக்கருங்க, டெவாப்ஸ் டூல்ஸோட டாக்கருங்க, அந்த கோட் அல்லது இன்டெகிரேட் பண்ணுற டாக்கருங்க, அதை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுற ஜென்கின்ஸுங்க, அதை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணக்கூடிய கியூபர்நெட்ஸுங்க. இந்த மாதிரி டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணி அது மூலமாக ஒர்க் பண்ணுறாங்க டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ். ஓகே சார், ஓகே சார், ஓகேங்களா சார்? ஸோ அதாவது இவங்க உருவாக்குவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம். ஓகே சார், புரிஞ்சது சார். சார் இப்போ இந்த ஃப்ரெஷராக இந்த டெவாப்ஸ் ஜாப் வாங்குறதுனா அது எப்படி சார் முடியும்? சரி, ஆக்சுவலாக வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க டெவாப்ஸுக்கு ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்காதுன்ட்டு. அது ஏங்க கிடைக்காது? ஏங்க எல்லா டெக்னாலஜிக்கும் கம்பெனிக்காரன் பார்க்குறது ஸ்கில்லு மட்டும்தாங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதும் ஏன் நீ நான் ஒரு டிகிரி இப்போ தான் முடிச்சிருக்கேன், எனக்கு சான்ஸ் கொடுத்தா தானே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக மாற முடியும். புரியுதுங்களா? எங்கேயுமே அவங்க சான்ஸ் கிடைக்காது, அப்போலாம் உண்மை கிடையாதுங்க தம்பி. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு டெவாப்ஸ் இன்ஜினியராக எடுப்பாங்கன்னா எடுப்பாங்க. ஸோ சில கம்பெனியில் எடுப்பாங்க, நிறைய கம்பெனியில் எடுக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணால் நீங்கள் நெட்வொர்க்கிங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, டெவாப்ஸ் தெரிஞ்ச நெட்வொர்க் இன்ஜினியரை எடுப்பாங்க, டெவாப்ஸ் தெரிஞ்ச க்ளவுட் இன்ஜினியரை எடுப்பாங்க. லினக்ஸ் சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து செம வேல்யூங்க. ஸோ நெட்வொர்க்கிங், க்ளவுடு, லினக்ஸுங்க, அது கூட டெவாப்ஸுங்க, கூட சைபர் செக்யூரிட்டி படித்தா இன்னும் வேல்யூங்க. இந்த மாதிரி காம்பினேஷனாக படித்தாங்க. தனியாக படித்தா அதுக்கு வேல்யூ AWS DevOpsனே ஸ்பெசிஃபிக்காக இருக்குல்ல சார், அப்படின்னு என்ன சார்? சரி, ஆக்சுவலாக வந்து க்ளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து 3 மேஜரான க்ளவுட் இருக்குங்க. ஒன்று அமேசானோட AWSங்க, மைக்ரோசாஃப்டோட அஷூருங்க, கூகுளுடைய GCPன்னு 3 க்ளவுட் இருக்குங்க. இந்த 3 க்ளவுடில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறது தான் வந்து இந்த டெவாப்ஸோட வேலைங்க. AWS டிப்ளாய் பண்ணுறோம், AWS DevOps இன்ஜினியருங்க, அஷூர்னா அஷூர் டெவாப்ஸுங்க, GCPனா GCP டெவாப்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்குறது AWS DevOps இன்ஜினியர்ஸுங்க. அப்போ அப்படின்னா வந்து அதுக்கான சில ஸ்பெசிஃபிக் டூல்ஸ் இருக்குங்க. ஓகேவா, முதல்ல AWSக்கு க்ளவுடை நம்ம கற்றுக்கணும். அதில் வந்து ஒரு சர்வரை உருவாக்குறதுக்கு EC2 அப்படின்னு இருக்குங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு S3 அப்படின்றது இருக்குங்க. ஓகேவா, இது இல்லாமல் வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுங்க, ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்க, சர்வரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ECS, எலாஸ்டிக் ECSன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த CI CD பைப்லைன் நான் சொன்னேன் இல்லைங்களா, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க, அதுக்கு வந்து க்ளவுடோட பைப்லைன் ஒரு கான்செப்ட் இருக்கு. மானிட்டரிங் பண்ணுறது க்ளவுட் வாட்ச்னு இருக்கு. இந்த மாதிரி முதல்ல சர்வீஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கணும். அதாவது இது எல்லாமே நீங்கள் AWS குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், AWS இருக்கிற சர்வீசஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சர்வீஸ்லாம் பயன்படுத்தி எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறது தான் AWS DevOpsன்னு சொல்லலாம். ஓகே, அப்போனா AWSல டிப்ளாய் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா AWS DevOps அந்த மாதிரி தான். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி. ஓகே சார், ஓகே சார். சார் அப்போ இந்த CICDனா என்னன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருக்குது சார். நடுவில் நீங்கள் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிங்க CICD பைப்லைன்னு சொன்னீங்க. ஆனால் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு e-commerce வெப்சைட் இருக்குது. ஓகே, இந்த e-commerce வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த e-commerce வெப்சைட்டில் 2-3 சர்வரில் கொண்டு போய் அந்த வெப்சைட்டை போட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே டெவலப்பர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து நிறைய அந்த e-commerce வெப்சைட்டில் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, கோடெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த பே பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிங்க, சர்ச் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே மாற்றுறாங்க. அப்போ அந்த கோட் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறது கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். இன்டெகிரேட் rocket another going to be and then deploy continuous deployment. Okay, either one the automate paniduanga. Code alla integrate going to be deploy automate tools. Okay. Either pipeline. Pipeline. Yes. Cloud pipeline AWS la. And the tools services in the functionality integrate panitana so DevOps வந்து இன்டைரக்ட்டா வந்து AI based tools தான் இது எல்லாமே ஓகே இது ஃபுல்லாவே artificial intelligence வந்துருச்சுங்க அதனால வந்து AI futureல ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டினா சத்தியமா இல்ல okay okay va maybe AI based இன்னும் நிறைய tools வரவர நீங்க கத்துக்கலாமே தவிர DevOps engineers யோ இல்ல cloud engineers வந்து AI replace பண்ணாதீங்க அவங்க அதை பயன்படுத்தி இன்னும் சூப்பரா பண்ண போறாங்கன்றதான் நிதர்சனமான உண்மைங்க ஓகே சார் சார் என்னோட கடைசி क्वेश्चन இது உங்க லிஸ்ட்லயே இருக்காது இப்போ இந்த எல்லா क्वेश्चनும் ஆன்சர் பண்ணிட்டீங்க இந்த AWS DevOps ன்னு கேட்டதனால நான் இத ஸ்பெசிஃபிக்கா கேக்குறேன் இதுல AWS DevOps Azure DevOps அப்புறம் வந்து GCP Google ஓடது இருக்கு இது மூணுத்துல எது சார் பெஸ்ட் கண்டிப்பா வந்து AWS தான் வந்து நம்பர் 1ல இருக்குங்க ஓகே சரி ரெண்டாவது Azureங்க India GCP perisa kadaiyaadunga okay va நம்ம கம்பெனியை பொறுத்தவரைக்கும் வந்து AWS உம் Azure ரெண்டுமே சொல்லி கொடுத்துறாங்க அது ரெண்டு கிளவுடும் படிக்கும்போது இந்தியால இருக்கிற opportunity நம்ம ஈஸியா அட்டாக் பண்ண முடியுங்க ஓகே புரியுது நமக்கு எது தேவையோ அத படிக்கணும் exactly exactlyங்க சோ மத்தபடி பாத்தீனா வந்து நீங்க யாராவது வந்து cloud படிக்கணும் DevOps படிக்கணும் அதனால எந்த கோர்ஸ் career guidance வேணும் எதுவா இருந்தாலும் நீங்க என்ன कांटेक्ट பண்ணலாங்க என்னோட कांटेक्ट நம்பர் கொடுத்திருக்கேன் மெயில் ஐடி கொடுத்திருக்கேன் என்னோட Insta account கொடுத்திருக்கேன் कांटेक्ट பண்ணுங்க உங்களுக்கு என்ன உதவி நான் பண்ண தயாரா இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ஒரு ஐ ஓபனரா இருக்குன்ற பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க